தளபதி விஜயினுடைய ரசிகர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் என்ன அப்படின்னா, எப்போ விஜய் வந்து அரசியல் கட்சியை தொடங்க போகிறாரு, அந்த தேதியை எப்போ அறிவிக்க போகிறாரு அப்படின் தான். இப்போது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பெரியாருடைய பிறந்த நாள். அன்றைய தினம் புதிய கட்சிக்கான அறிவிப்பை தளபதி விஜய் அவர்கள் அறிவிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு. புஷியானந்த் தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களையும் ரொம்ப சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிட்டு இருக்கார். என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் 4க்கும் மேற்பட்ட பேர்கள் வந்து இன்னமும் பரிந்துரையில் இருக்குது அப்படின்னும், இது தொடர்பாக தன்னுடைய தாயாரனுடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு கடைசியில் ஒரு முடிவு நல்ல முடிவை அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் புஷியானந்த் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. எஸ் வி சந்திரசேகர் அவர்களை தன்னுடைய அப்பாவை புறக்கணிச்சிட்டாரு நடிகர் விஜய் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் தொடர்ந்து பேசு பொருளாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக 1993 விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கப்பட்டபோதும் சரி, 2009 அது புதுப்பிக்கப்பட்டு ரொம்ப அழகாக மாறிய நிகழ்வுகளும் சரி, இப்படி தொடர்ந்து மக்கள் சார்ந்த ஏகப்பட்ட நல்ல விடயங்களை அவருடைய அப்பா மூலியமாகவும் அவருடைய வழிகாட்டுதல் மூலியமாகவும் நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் தன்னுடைய அப்பாவே நேரடியாக அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சொல்லிட்டு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து அதில் அவங்களுடைய அம்மாலாம் உறுப்பினராக்கி பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. தேர்தல் ஆணையம் வரைக்கும் தன்னுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தன்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு கடிதமே அனுப்பிச்சிருந்தார் நடிகர் விஜய். யாருமே வந்து என்னுடைய அப்பா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கட்சியில் போய் சேர வேண்டாம், உங்களுடைய நடவடிக்கைகளும் சரி என்னுடைய நடவடிக்கைகளும் அதில் எந்த காரணம் கொண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருந்தார். இப்படி எஸ் வி சந்திரசேகர் அவர்கள் ஒரு நெகட்டிவ் இமேஜை விஜய்க்கு ஏற்படுத்தியிருக்காரா அப்படின்னு கேட்டால், விஜய் ஒரு புதிய கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிறதுக்கான அத்தியாயத்தை ஆரம்பித்து வச்சவரே எஸ் வி சந்திரசேகர் தான். தன்னுடைய தந்தையனுடைய வழிகாட்டுதல்லையும் சரி, தந்தையிட்ட ஒரு பகை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து மீடியா மூலயமா பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். தந்தையினுடைய கட்டுப்பாட்டெலாம் இல்லை அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்குறதுக்கான முயற்சி தான் இந்த வேலை. அதில் விஜய் ஓரளவு சக்ஸஸ் ஆகிட்டார். அதற்கு பிறகு காமராஜரையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் படிங்க அப்படின்னு ஒரு பொது மேடையில் அவர் பேசக்கூடிய விஷயங்களாகட்டும், தன்னுடைய பேர் ஜோசப் விஜய் தான் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்ச விஷயமாகட்டும், நான் சிறுபான்மையினருக்கு ஆதரவானவன், நானே ஒரு சிறுபான்மையினர் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்ட விஷயமாகட்டும், எல்லாத்தையும் தாண்டி கத்தி படத்திலிருந்து சர்கார் படம் வரைக்கும் தொடர்ந்து பேசிய அரசியல் நிகழ்வுகளாகட்டும், இது எல்லாத்துலேயுமே விஜய் தொடர்ந்து அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரு அப்படிங்கிறதும் அரசியல் கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிறதுக்கான அத்தியாயங்கள் தான். இதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் அவர் ஜெயித்த இடங்களும் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. டைரக்டாக அவர் போய் ஜெயிக்கலை அப்படின்னாலும் சுயேட்சையாக மக்கள் இயக்கத்தின் சார்பாக நின்ற வேட்பாளர்கள் எல்லாமே ஜெயிச்சுட்டு விஜயோடு சேர்ந்து நின்று எடுத்த ஃபோட்டோக்களும் இன்ன வரைக்கும் பேசுபொருளாக தான் இருக்குது. இப்படி உள்ளாட்சி தேர்தல் ஒரு புறம் அப்படின்னா, தொடர்ந்து 234 தொகுதிகளை மையமாக வச்சு சாப்பாடு போடுறதுல இருந்து மக்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய மாணவர்களை நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு அந்த பரிசு பொருட்களை கொடுக்கறதுலேருந்து பாராட்டுகளை தெரிவிக்கிறதுலேருந்து, இப்படி கல்வி சார்ந்து அகரம் ஃபவுண்டேஷன் எப்படி அந்த வேலையை செய்கிறாங்களோ அதை விட பிரம்மாண்டமாக ஒரு ஏற்பாடுகளை செஞ்சு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய புதிய அத்தியாயத்தையே ஆரம்பித்து வச்சுருக்காரு நடிகர் விஜய். கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு இன்றைக்கி பேர் சொல்லப்பட்டாலும், இவ்வளவு பேருக்கு தொகுதி வாரியாக மாணவர்களை கூப்பிட்டு பாராட்டு நடத்து விழா நடத்தினது அப்படிங்கிறது நடிகர் விஜய் தான். அப்படிப்பட்டவர் புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு சொல்லும்போது, நடிகர் சீமான்லேருந்து, ஏன் சீமான் சொல்கிறோம்னா நல்ல நடிகர் அவர், பொய் சொல்லியே வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து விஜய் உள்ளுக்குள்ளே வர்றாருன்னு சொல்லும்போது அவரே ஒரு ஜகா வாங்கினார். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெற்றிடங்களில் ஓரளவு வந்து நிரப்பக்கூடிய வகையிலையும் சரி, ஓட்டை பிரிக்கக்கூடிய வகையிலையும் முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு இன்றைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து வைகோ மாதிரியான ஆட்கள்லாம் ஓரங்கட்டப்பட்டு இருக்காங்க, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் ஓரங்கட்டப்பட்டிருக்கு, பாமக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே அரசியலில் எந்த கட்சி இல்லை போய் அவங்க போய் சேர்றாங்களோ அந்த கட்சி தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான நடைமுறையை கடந்த பல தேர்தல்களில் பாமக வச்சுருந்தது. இன்றைக்கி அந்த மாம்பழம் அப்படிங்கிற கட்சி வந்து காணாமல் போயிடுச்சு. பாட்டாளிக்கான கட்சிகளில் அது வன்னியர்களுக்கான கட்சி அப்படிங்கிற அடையாளமாக மாறிப்போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமாகவாகட்டும்,
மீதி இருக்கக்கூடிய பிற கட்சிகள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே விசிகா முதற்கொண்டு இடதுசாரிகள் கட்சிகள் முதற்கொண்டு வலதுசாரிகள்லாம் காணாமல் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே பெரிய பெரிய கட்சிகளோட தன்னை போய் இணைத்து கொள்ளக்கூடிய சூழல் தான் இருக்கே தவிர, புதிய கட்சி ஒன்று திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக வரக்கூடிய ஒரு கட்சியாக எதுவும் இல்லை. மெல்ல மெல்ல நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயனுடைய புதிய கட்சி ஒன்று உருவாச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே வாரி சுருட்டிட்டு போயிடும் விஜயின் ஆரம்பிக்கக்கூடிய கட்சின்னு தான் சொல்கிறாங்க. விஜயினுடைய ரசிகர்கள் கோடான கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கு தேதிக்கு விஜய் வந்து ஒரு சாங் போட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு பதிவு போட்டாங்கன்னா அதை ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறதுக்கு 3 கோடி பேர் சாலிடாக இருக்காங்க. பார்க்கக்கூடிய எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். ஆனால் அரசியல் கட்சி அப்படின்னு ஒன்று தொடங்கினதுக்கப்புறம் அவங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பார்த்துட்டு, குறிப்பாக அவர் பேசக்கூடியது பெரியாரையும் அம்பேத்கரையும் காமராசரையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ காங்கிரஸ் வந்துடுது, சமூக நீதி காக்கக்கூடிய தந்தை பெரியார் உள்ளே வந்துடுறாரு, சமூக நீதி பேசின திராவிட கட்சிகள் உள்ளே வந்துடுது, அதற்கு பிறகு அம்பேத்கரை எடுத்துகிட்டு ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் வாக்குகளையும் தலித்துக்களுடைய வாக்குகளையும் அள்ளக்கூடிய எல்லா சைட்லேயுமே கோல் போடக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே விஜய் வந்து சூப்பர்வாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கார். இதுதான் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. விஜயினுடைய கட்சியினுடைய பெயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பெயராக இருக்க போகுது. அதில் சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தையும் விடுதலை அப்படிங்கிற வார்த்தையும் கழகம் அப்படிங்கிற வார்த்தையும் இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. கட்சி அப்படின்னு இல்லாமல் கழகம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. புசியானந்த் சைடில் இருந்து எடுக்கப்படக்கூடிய முயற்சிகள் எல்லாமே 234 தொகுதிகளையும் அப்படியே வாரி சுருட்டக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்கன்னு சொல்லப்படுது. சட்டமன்ற தேர்தலுக்குத்தான் விஜய் மக்கள் இயக்கம் வந்து உள்ளே என்றாகி வேலை பார்க்க போகிறாங்க, 2026 தான் அவருடைய ஃபோக்கஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படிலாம் கிடையாது. செப்டம்பர் 17 கட்சியை ஆரம்பித்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலேயே போட்டியிட்டு ஆழம் பார்ப்பதற்கான வேலைகள், எவ்வளவு வாக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வேலையும் விஜய் செய்ய போகிறாருங்கிற மாதிரியான விஷயங்களையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ தலைவா அப்படிங்கிற படத்தில் ஆரம்பித்து விஜயை வந்து கிள்ளி விட்டு உசுப்பேத்தி விட்டுருக்காங்க ஜெயலலிதா. அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதம் வாங்கின ஒரு பிள்ளையாக வளர்ந்து இன்றைக்கி முக ஸ்டாலின் இருக்கும்போதே அவருக்கு எதிராக போட்டியிடக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்த நபராக நடிகர் விஜய் மாறுவாராங்கிற கேள்வி இருக்குது. உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படிங்கிற அந்த மாதிரியான மாய தோற்றங்கள் எல்லாம் தூக்கி போட்டு முக ஸ்டாலினுக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத நடிகர் விஜய் வந்து சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. செப்டம்பர் 17 பெரியாரை மையமாக வச்சு, பெரியாருடைய பிறந்த நாளை மையமாக வச்சு தன்னுடைய கட்சியினுடைய பேரை அன்னைக்கு தேதிக்கு அவர் அறிவிக்க போகிறாருங்கிற தகவல் ரொம்ப உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு தகவல். மக்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க கட்சியினுடைய பெயரை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளும் ஆர்வமாக இருக்கும். பார்ப்போம் என்ன கட்சி என்ன பேர் வரப்போகுது அப்படிங்கிறத. அப்படி வரக்கூடிய பேர் கண்டிப்பாக வந்து இந்தியாவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுடைய பார்வையிலையும் ஒரு புதிய திசையையும் புதிய ஒரு வெளிச்சத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும்ங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. நல்லது நடந்தால் வரவேற்போம், கலைஞர் சொல்கிற மாதிரி தான் வந்தால் வரவேற்போங்கிற மாதிரி விஜய் வந்தார்னா நிச்சயமாக வரவேற்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக்